இந்த மாதிரி ஓட்டினதே இல்லை கிருஷ்ணன், கேம்ப்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ மணி எத்தனை 5:20 ஆயிடுச்சு. ஸோ அதோட எங்கேயாவது மார்னிங் ரைடு போகலாமா அப்படின்னு கேட்டு எல்லாம் நேற்று பேசிகிட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஈஸியாக அந்த சைடு தான் போவோம். சரி, எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச், இங்கே ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு லேக் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த லேக் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பியாச்சு. காய்ஸ், பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். நம்மளே தான் எப்போயும் கடைசியில் தள்ளிட்டானுங்க. எங்கள் காலேஜ் எவ்வளோ மாதம் ஆச்சு இந்த சைடு வந்து. ஏ, ஃபுல் ஃபாகாக இருக்குது காய்ஸ். அப்படியே போயிடலாமான்னு இருக்குது ஹைவேயில். இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோமோ தெரியாமல். திண்டுக்கல் 390 கிலோமீட்டர்ஸ். திண்டுக்கல் தான் எங்கள் ஊர். அப்படியே போயிடலாமா? 200 ரூபாய்க்கு தானே பெட்ரோலே போட்டிருக்கோம். வாய்ஸ், வண்டலூர் தான் இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதாச்சு. ஒருத்தன் ரூட்டு மாதிரி போயிட்டான். எப்பயும் போல் நடக்கிறது தானே ஒரு ஒரு ரைட்லேயும். நாங்கள் மட்டும்தான் கிளம்புறோன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் கிளம்பி போயிருக்கானுங்க. அதுதான் தெரில என்னென்னு. நிறையா பேர் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு தான் போல். வேற லெவல் ஆயிடுச்சு. ரூட்டு சூப்பராக இருக்குது. எங்கேயோ டூர் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தெரியுது இந்த ரூட்டில் போகல. ஒரு குரூப் கிளம்பி போயிட்டுருக்கு. என்னைய கடைசியில் அனுப்பிச்சானுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கேன். தட் இஸ் லைஃப். அதே ரோடு போயிட்டுருக்கணுமா. பின்னாடி தான் பசங்களாம் வந்துட்டானுங்கப்பா, முந்திட்டானுங்க. இப்போ நான் தான் முதல்ல போயிட்டுருக்கேன் நினச்சேன். நான் வந்துட்டானுங்க, பறந்துடுவானுங்க இப்போ அவனுங்க. திடீர்னு ஒரு இருக்கிறது கிராஸ் ஆகி போகுது. என்ன அளவில் ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சிருக்கானுங்க. நல்லா அப்படியே கிளைமேட்டை ரசிச்சு வந்துட்டு இருக்கேன்னு டக்குனு ஒரு ஸ்பீட் பிரேக் ஏற்றணும்னா தெரியும். சொல்றேன்னா என்னமோ எங்க என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எங்கள் நேட்டிவ் பிளேஸ்லாம் சைடில், நேட்டிவ் பிளேஸை சுற்றி திண்டுக்கல் மாவட்டம் அந்த மாவட்டத்தெல்லாம் சுற்றி இப்படி தான் இருக்குங்க. ஊருங்கலாம் அந்த மாதிரி தான் இடம்லாம் அப்படியே இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. அது ஒரு சின்ன ஊர். இந்த ஊருக்குள்ளே ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோதான். எங்கிட்டா ரெண்டு வழி பெரியோ இது ஊருக்குள்ளே போகணும். ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. இந்த இடம் தான் போல. வாவ் வாவ் காய்ஸ், சூப்பராக இருக்குது காய்ஸ். செம்மையாக இருக்கும் அதுக்குள்ள. வரானுங்களா?
செம்மையாக இருக்கும்டா இடம். வா 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 ஊ, இந்த மாதிரி ஓட்டினதே இல்லை கைஸ். நான் கேம்ப்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. மாட்டு சனியாக இருக்கு, பார்த்து வாங்கடா, வலிக்கி விட்டுற போகுது. நான் பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னல் பைக்கர்ஸ் நிற்கிறானுங்க. ஆஹா, அவள்தான் சும்மா வந்த. செம்மையாக இருக்குது கைஸ், வேறு லெவலு. எங்கேயோ மலைப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் செம்ம இடம் கைஸ், எனக்கு சொல்லவே முடியாது. சண்டே அவுட்டிங் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகணும்னு பார்த்து சும்மா வந்தோம். ஆனால் பசங்க சொன்னானுங்க ஃபஸ்ட்டு, இந்த இடம் என்னடா நல்லா இருக்குமா, லேக் என்ன குப்பை மாதிரி இருக்குமா அப்படின்னானுங்க. ஆனால் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த சன்செட் ஆகிருக்கு, ஆனால் சன்செட் ஆன மாதிரியே தெரில. இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் டைம் ஆகுது டைம் ஆகுதுன்றானுங்க, ஆனால் ஃபோட்டோ மட்டும் மானாவரே எடுக்கிறானுங்க. என்னைய ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன்றானுங்க. இருங்க வச்சுக்கிறாங்க. அவன் அவன் எல்லாம் செம்ம ஃபன்னு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒரு ஒருத்தனும் வேறு லெவலு. ஸோ காய்ஸ், எல்லாம் வந்தாச்சு. ஃபோட்டோ கிட்ட எல்லாமே எடுத்துட்டோம். நல்லாயிருக்கு இந்த இடம், சூப்பராக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறம் அதுதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். எல்லாம் கிளம்புன்றானுங்க. எப்போயும் போல் நம்ம சேனலுக்கு LCSSB பண்ணிடுங்க. பாய். Thank you.